ஜிப்மர் மருத்துவமனையில் அமுதம் தாய்ப்பால் மையம் அப்படின்ற தாய்ப்பால் வங்கி கடந்த ஐந்து வருடமாக சிறப்பாக செயல்பட்டு வருது இது தாய்ப்பால் வங்கி மட்டுமல்ல இங்கு குழந்தைகின்ற அந்நியர்களுக்கு தாய்ப்பால் தொடர்பான ஆலோசனைகளும் வழங்கப்பட்டு வருகின்றன இந்த அமுதம் தாய்ப்பால் வங்கியில் பெறப்படும் தாய்ப்பால் ஆனது குழந்தைகளுக்கு கொடுப்பதற்கு முன்னர் நன்கு சுத்திகரிக்க செய்யப்படுகிறது இதை வந்து பாஸ்டரைசேஷன் சொல்கிறோம் இந்த முறையில் பார்த்தீங்கன்னா தானமாக பெறப்பட்ட தாய்ப்பாலை வந்து அறுபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் கொதிநிலையில் ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்து அதுக்கு பிறகு அதோடய தட்பவெட்பத்தை குறைச்சி அதுக்கு பிறகு அதை நாங்கள் சேமித்து வைக்கிறோம் சேமித்து வைக்கிறது பார்த்திங்கன்னா மைனஸ் டுவெண்ட்டி டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதை நாங்கள் அதுக்கான கருவிகளை கொண்டு சேமித்து வைக்கிறோம் பிறகு அது தேவைப்படும் குழந்தைகளுக்கு கொடுக்குறோம் இந்த தாய்ப்பால் வங்கியில் கொடுக்குற தாய்ப்பாலானது அனைத்து தாய்மார்களும் தானமாக கொடுக்கலாம் தாய்ப்பால் கொடுப்பதனால் அவர்களுடைய குழந்தைகளுக்கு கிடைக்கும் தாய்ப்பால் கண்டிப்பாக குறையாது மாற்றாக எந்த தாய்மார்கள் அதிகமாக தாய்ப்பால் தானம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு தாய்ப்பால் சுரப்பதும் அதிகரிக்கிறது அனைத்து தாய்மார்களிடம் நாங்கள் தானம் பெறுவதற்கு முன்னர் தாய்மார்களுடைய உடல்நிலையை பரிசோதித்து அவர்களுக்கு வேறு ஏதேனும் நோய் தொற்றுக்கான கிருமிகள் இருக்கிறதா ஹெச்ஐவி ஹெப்படைட்டிஸ் பி போன்ற கிருமி தொற்று அல்லாத ஆரோக்கியமான தாய்மார்களிடமிருந்து இந்த தாய்ப்பால் பெறப்படுகிறது அதனால் இது குழந்தைகளுக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது இரண்டாவது தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுடைய தாய்ப்பாலை நம்ம சுத்திகரித்து கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு தாய்ப்பால் சொட்டும் ஒரு குறை மாத குழந்தையின் உயிரை காக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரசவத்தை போது தாய் சில தாய்மார்கள் தவறிடக்கூடும் சில தாய்மார்கள் வந்து கொஞ்சம் சீரியஸாக இருப்பாங்க அல்லது சில குழந்தைகளுடைய அன்னையர்கள் வந்து விட்டுட்டு சென்ற வாய்ப்பு இருக்குது இது போன்ற குழந்தைகளுக்காக இந்த தாய்ப்பால் வங்கியோட சேவை வந்து ரொம்ப முக்கியமானதாகும் இந்த சுத்திகரிக்கப்பட்ட இந்த தானமாக பெறப்பட்ட தாய்ப்பால் அந்த குறைமாத குழந்தைகள் கிடைக்கும் பொழுது அவர்களுக்கு எந்தவித நோய் தொற்றும் ஏற்படுவதற்கான அறிகுறிகள் கிடையாது மாற்றாக பல நன்மைகள் ஏற்படுகின்றன மாட்டுப்பால் பவுடர் பால் போன்றவற்றால் குழந்தைகளுக்கும் பச்சிலம் குழந்தைகளுக்கும் கொடுக்கும் பொழுது அதனால் அந்த குழந்தைகளுக்கு வந்து நிறைய வயிற்றுப்போக்கு மற்ற நோய்கிருமி தாக்கங்கள் அதிகமாக இருக்கும் மாற்றாக இந்த தாய்ப்பால் வங்கியிலேருந்து கிடைக்கப்பெறும் பால் கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கிறது அந்த குழந்தைகள் தப்பி செல்லவும் வாய்ப்பு இருக்கிறது நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட நூறு தாய்ப்பால் வங்கிகள் இருக்குது புதுவையில் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட சராசரியாக ஒரு நாளைக்கு ஒரு லிட்ரு தாய்ப்பால் தானம் பெறப்படுகிறது இங்கே இப்போதைக்கு இந்த தாய்ப்பால் வங்கியோட சேவைகள் பார்த்திங்கன்னா இந்த ஜிப்மர் மருத்துவமனையில் டெலிவரி ஆகிற குழந்தைகளுக்கான சேவைகளை செஞ்சுட்டு வரோம் பெரும்பாலான தாய்மார்கள் இந்த தாய்ப்பால் வங்கியில் கொடுக்கறதால தாய்ப்பால் ஊட்டுவதற்கு அல்லது தாய்ப்பால் கொடுக்கும் வழக்கமும் பாதிக்கப்படாது மாற்றாக நாங்கள் எங்களோட ஆய்வுகள் கண்டுபிடிச்சிருக்கிறது என்னென்னா தாய்ப்பால் கொடுப்பதை ஊக்குவிப்பதாலும் தாய்ப்பால் தானம் கொடுப்பதாலும் அன்னையரோட ஆறு மாதம் வரை தாய்ப்பால் மட்டுமே கொடுப்பதற்குரிய வாய்ப்புகளும் கூடுகிறது ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ரெண்டுமே ஒன்று பயனுள்ளதாக இருக்கிறது இந்த தாய்ப்பால் வங்கியோட சேவைகள் மேலும் மேலும் அதிகரிப்பதற்காக மற்ற குழந்தைகளுக்கும் கொண்டு செல்வதற்காக முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறோம் பச்சிலும் குழந்தைகள் பிறந்த பிறகு ஒரு சில குழந்தைகள் வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் வந்து அனுமதிக்கப்படுறாங்க அந்த சமயத்தில் அந்த தாய்மார்கள் வந்து அந்த குழந்தையை ஈன்ற அன்னையர்கள் வந்து அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியாத சூழ்நிலை உருவாகும் பொழுது அந்த தாய்மார்கள் அந்த பாலை வந்து தேவையில்லாமல் வெளியே பீச்சு எடுக்கிறதுக்கு பதிலாக அவங்க எடுத்து கொடுக்குற அந்த பாலை வந்து தாய்ப்பால் வங்கியில் கொடுக்குறாங்க அதை நம்ம சுத்தம் செஞ்சு கொடுக்கும்பொழுது அது தேவைப்படுற மற்ற குழந்தைங்களுக்கும் குழந்தைகளுக்கும் குறைமாத குழந்தைகளுக்கும் பயனுள்ளதாக இருக்குது அதனால் ஒரு ஒரு தாய்ப்பாலோட சொட்டுமே வந்து வீணாகக்கூடாது தன்னார்வமாக வந்து எப்படி ரத்த வங்கியில் வந்து தன்னார்வமாக போய் நம்ம கொடுக்குறோமோ அதே போல் குழந்தைகின்ற அன்னையர்களும் கண்டிப்பாக தாய்ப்பால் தானம் கொடுக்கலாம் அரசு மருத்துவமனையில் செயல்படும் அனைத்து தாய்ப்பால் வங்கிகளும் இலவச சேவைகளை வழங்குகின்றன இதில் எந்தவித பணப்பரிமாற்றமும் கிடையாது இதனால் வந்து குழந்தைகளுக்கும் தாய்மார்களுக்கும் பெருத்து உதவியாக இருக்கின்றது தாய்ப்பால் என்பது குழந்தைகளுக்கான ஒருவித என்றே கூறலாம் முதல் ஆறு மாதங்களுக்கு குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர்கின்றன அந்த குழந்தைகளோட உடல் வளர்ச்சி மட்டுமல்ல மூளை வளர்ச்சியும் சிறப்பாக இருக்கின்றது ஒருவேளை தாய்ப்பால் கிடைக்காத குழந்தைகளுக்கு இது போன்ற தாய்ப்பால் வங்கி மூலமாக நாம் கொடுக்கும்பொழுது மாட்டுப்பால் அல்லது பவுடர் பால் போன்றவற்றின் தீமைகள் அந்த குழந்தைக்கு ஏற்படாமல் தவிர்க்கலாம் தாய்ப்பால் வங்கியில் பெறப்படும் ஒவ்வொரு சொட்டு தாய்ப்பாலும் தங்கம் போன்றது அந்த ஒவ்வொரு சொட்டும் ஒரு குறைமாத குழந்தையின் உயிர்காக்க உதவும்